குட் மார்னிங்க. வெரி குட் மார்னிங். என்னடா நேராக சொல்கிற மாதிரியே சொல்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, எல்லா உலகிலையும் அப்படி தான். இட்ஸ் லைக் டாக்கிங் டு சம்மன்ல வென் வி ஆக்சுவலி கேப்சர் ஷோயிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பாய்ஸ் ரூம். ஓகே, நேற்று குடிச்ச டீ கப்பு வெளில வச்சுருக்கலாம், வைக்கல. ஸ்விம்மிங்க்கு ரெடி ஆகிட்டேங்க. தோ ஐ கெப்ட் மை திங்ஸ், பவர் பேங்க், டிவி மியூட்டில் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃப் ஆகிடுங்க, லைக் இந்த ஸ்டாண்ட் பை அப்படி போயிட்டு இதாகிடும். அது பிளின்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தேன், ரூம் இப்படி தான் இருந்தது நான் வரும்போது. ஸோ பிளின்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், திறந்து விட்டேன். ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இல்லாமல் பெருசாக ஃப்ரீயாக இருக்குது, சுகந்தரமாக படுத்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் பண்ணியாச்சு, ஆட்டோ ஓட்டர் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில் காலி பண்ணியிருக்கேன், தண்ணி தாங்க. தண்ணி பாட்டில் தான். ஓகே, என் தங்கச்சிக்கும் என் நீஸ்க்கும் வாங்கினேன். அப்புறம் ஏர்பாட் பர்ஸ். And this is one good thing about all the star hotels. மற்ற ஹோட்டல்லாம் பார்த்ததில்லை, அதனால ஸ்டார் ஹோட்டல்னு நான் சொல்கிறேன். தே வில் ஹாவ் அ பேப்பர் அண்ட் பீஸ் ஆஃப் பேப்பர், நோட் பேட் அண்ட் அ பென்சில். ஓகே, நீங்கள் எழுதிக்கலாம். நான் முக்கியமாக சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் அபவுட் த பிளேஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டே டுடே. அது நாலஞ்சு குவஸ்டின் எழுதி வச்சு அதை கேட்டு ஆன்சர் எழுதிக்கிட்டேன். சொன்னல எக்ஸிக்யூட்டிவ் ரூம் அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ரூம், இட்ஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ் ரூம், இட்ஸ் ப்ரீமியம் ரூம். இட் வில் ஹாவ் அ வியூ அண்ட் தென் ஹோட்டல்ஸ். தோ இதாங்க, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி குட், ஐ தரோலி என்ஜாய்ட். இப்போ ஸ்விம்மிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு உடம்பு வலி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு லேட்டாக வரும். அந்த லேட்டாக வர டைமில் போயிட்டு ஹாட் வாட்டர் போட்டு நம்ம அதில் உட்காருவோம். தாஜ் கிருஷ்ணா ஞாபகம் வருதுங்க, அதோ இது பார்க்கும்போது. ஸோ அவங்க செவ்வூர் அப்படி விடாமல் கொஞ்சம் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அட்டகாசம் அந்த வேர்டு பாருங்க, மரணா வேறு செம்ம இன்ஃப்ளூயன்ஸு. சரி, இது ஒன்று தான் வந்து இந்த பிளின்ஸ்க்கு தே ஷுட் ஹவ் கெப்ட் தட் ஆட்டோமேட்டிக். இது தாஜ் டெக்கன் தாஜ் கிருஷ்ணாவில் பார்த்தேன்ல, அது மாதிரி வச்சுருந்துருக்கணும். இவங்க செம்மையாக இருந்துருவோம். நம்ம வீடியோலாம் எடுக்கும்போது அது பயங்கர எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் குட் மார்னிங் சொல்லி, பட் நெவர் மைண்ட். டேராவா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்களாம், வியூஸ் லைக் திஸ் எடுத்தனங்க சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு 5 to 10 lap அது பண்ணலாம் மினிமம். சூரியன் அந்த பக்கம் இருக்குங்க. ஓ, அது கடல் அப்போ அங்கே தூரமாக ஒன்று தெரியுது, அது கடல் போலங்க. நான் கடல் இந்த பக்கம் எனக்கு பின்னாடி நினச்சிட்ருக்கேன், சன்ரைஸ் எங்கெங்க பார்க்க போகிறது. இங்கே வெதர் தான், சன் வருமானன்றது டவுட் இருந்தது. ஸோ ஓகே சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். சுத்திங்க போயிட்டு நான் வரேன். மிச்சம் நம்ம அண்ணன் பாட்டு விடுது, கிளம்புப்பா. ரொம்ப இப்படி அண்ணன் தான் வீடு பாசமாக இருந்து இந்த சென்டிமெண்ட் எமோஷனல் வெல்ல ஐ எம் கெட்டிங் ஸ்டக். சரி, நான் இறங்க ரூம் கார்டு எடுத்துக்கணும். ஒன் செகண்ட், சொன்னலங்க சன்ரைஸ் எங்கே பார்க்க போகிறதுன்னு. ரோடு தெரிஞ்சதுன்னா தெரில, ரோடு தெரியும் பட் வீடியோவில் தெரியுமான்னு தெரில. இது மாதிரி தண்ணி எங்கே இருக்குன்னு மழை தூரிகிட்டு இருக்கு. அதுவும் இந்த இதில் பார்க்கலாம் கண்ணாடியில் இந்த பாருங்கள். ஸோ சன்ரைஸ், அதனால தான் போல் பொறுமையாக எழுந்திட்டு ரிலாக்ஸ்டாக கிளம்பிக்கலான்னு. ஓகே, ஹை ப்ரோ. சரி, இந்த ஆர்டர்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பூலுக்கு போவோம், அப்புறம் தேர்ட் ஃப்ளோர்லையா எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கேயும் போவோம்.
செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரி போங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ்ப்பா. இதுவங்க நான் ஃபஸ்ட்டு பூல் தாங்க போட்டேன், பட் ஆனால் லாபியில் யாரோ அமைக்கிருக்காங்களா அங்கே திறந்துருச்சு நெய்கிறேன். ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். என்னடா படிடா பரமா மூமெண்ட்டாக நினச்சிக்கிட்டேன். ஸ்விம்மிங் பூல், ஸ்பைஸ் கேப், கேப் அண்ணாவா? இந்த குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு போவோமே, என்னது நிறைய மீன் மீனாக வச்சுருப்பாங்களே, அது மாதிரி இருக்கு. ஆ, அண்டர் கிரவுண்டில் பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்குள்ளே இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட். நைஸ். இதை பற்றி பேசுகிறேன் பாருங்கள். ஐ டிட் மை இன்டர்ன்ஷிப் அட் ரேடிசன் ப்ளூ. ரேடிசன் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அண்டர் க்ரௌண்டில் தான் இருந்தேன். இந்தடா அண்டர் க்ரௌண்ட் தான் டோனா அப்படின்னா தெரு சம் பிளேஸுங்க, என்னென்னு தெரில, நான் அப்புறம் கேட்டு சொல்கிறேன் என்னென்னது. பேக் சைடு வியூ ஆஃப் வேற ஒரு ஸ்டே, என்ன பில்டிங் தெரியல, என்ன ரூம் தெரில. ஐ ஷுட் பி சம்வேர் தேர் செவன்த் ஃப்ளோர், அங்கே அந்த பார்ட். ஃபுல் டைமிங் 7 to 7, விச் ஐ டோல்ட் ஆல்ரெடி. அண்ட் சம் ஆஃப் த ரூல்ஸ், கிரவுண்ட் க்ளோஸ் ஆர் ஸ்விமிங் ஃபுல், த ஸ்விமிங் ஃபுல் இஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கெஸ்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஒன்லி, ப்ளீஸ் ஹவர் பிஃபோர் என்ட்ரிங், நோ லைஃப் கார்ட் ஆன் டியூட்டி. த டெப்த் ஆஃப் ஸ்விமிங் ஃபுல் இஸ் ஓகே 0.4 meters, நோ ரன்னிங் டைவிங், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் இன் ஸ்விம்மிங் ஃபுல், சில்ட்ரன் அண்டர் 12 ஓகே, பர்சன் நோய் சப்பன் எனி கண்டெய்னர் ஓகே, இல்லை இல்லை ஓகே, ஆல் த பர்சன் யூஸ் ஓகே ஓகேங்க ஓகே, எல்லாம் படித்தாச்சு, யூஸ்ஃபுல் ஸ்டஃப் தான். ஸோ ஃபுல் அப்படியே ஸ்லோவாக போகும். சேம் சேம், ஆனால் ரெண்டு லாங்குவேஜில் இருக்கீங்க. குட். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங், உள்ளே போயிட்டு உள்ளே இறங்குவோம். 4 பார்த்துக்கோங்க. குளிக்கணும் போட்டிருந்தது, ஆனால் குளிக்கிற இடம் எங்கே இருக்கு? ப்ளேஸ் இட் ஐ கேன் டேக் பாத்து, வேர் இஸ் த ப்ளேஸ் ஐ கேன் டேக் பாத்து தெரில. I'll go. எத்தனை 4 to 5, விச் இஸ் குட்டுங்க. 5 இஸ் அ டீசன்ட் ஒன் கவுண்ட். ஷவர் தான் எங்கே இருக்குது தெரிலங்க, ஷவர் எங்கே இருக்குது தெரில. சேஞ்ச் ரூம் ஷவர்லாம் அடி என்னப்பா, விசிபிலிட்டி இல்லை. சரி ஓகே, we will start from here. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வச்சுட்டு எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக தாங்க இருக்கேன். ஸோ இதான் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுவாங்க போல், இங்கே இருக்கு டவல் இருக்கு, இது இருக்கு. ஸோ போட்டிருக்கு, நோ டைவிங்.
கத்துக்கிட்டு அப்படியே விட்டாச்சு. சரிமா நம்ம வரீங்களா? ரூம் இல்லைங்க, ஆனால் பாட்டிலு டவல் வச்சுருக்காங்க. ஓகே, டவலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், ரெக்ரேஷனல் பூல் சொல்லலாமா? ஆக்சுவலாக எங்கள் அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வார்ம் அப் பூல் மாதிரிங்க. ஓகே, ஐ வாண்டட் டு டூ இட் ஜஸ்ட் ஃபார் பாருங்க. எவ்ரி டைம் ஐ கம் அவுட் ரைட், தண்ணி அங்கே என்னோட மெயின் இதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 30 லேப்ஸ் அப்படி டீசெண்டாக முடிச்சுட்டு ஐ லைக் என்னது நான் இது பண்ணுவேன், சுடு தண்ணி குடிப்பேன். சேஞ்ச் ரூம் இருக்குங்க, நம்ம தான் பார்க்காம வந்துருக்கோம். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ரூம் இங்கே இருக்குது. இப்போ ரெண்டு சிசிடிவி சர்வைலன்ஸ் தெரியுதா? சேஞ்ச் ரூம் இருக்கு, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சஸ் கார்டு வைக்கணுமா? பேக்ல இருக்கேப்பா. இட்ஸ் ஓபன் ஒன் ஐ கோ செகண்ட் ஃப்ளோர் போறேன். வேற என்னங்க, கோல்டா இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கோல்டு கோல்டு சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா? நம்ம எங்கள் பக்கத்தில் இருக்கும் போதும் செம்ம கோல்டு. ஆக்சுவலாக எனக்கு இருக்காது, அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராவல் பண்ணும்போது தான் அதை மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளோ இருக்காது, டெய்லி பண்ணுறதால பெருசாக இதாகாது. பட் ரெண்டு மூணு இன்ஜுரி ரீசெண்டாக லைக் ஏர் ஆஃப் டேஸ் ஒரு ரெண்டு வாரம் போல் அஞ்சு நாள் போல் அது மாதிரி இருந்தது. பையன் ரூட்டை மறந்துட்டாங்க, ஏன் போன ஊட்டம் போகுது எந்த பக்கம் தெரியல. லிஃப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகுதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் கட்டுது, ஏன்னு தெரியல. ஓகே, செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் ஸ்விமிங் பூல் கட்டு ஏன்னா ஆமாம் இந்த பக்கம். இதாங்க நம்ம ரூமில் இருந்து பார்த்தோமே அது அந்த பாயிண்ட்டுக்கு. ஆல்ரெடி அங்கே போட்டோம், சேம் ரூல்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் சேம் ரூல்ஸ் தான். இதான் பிரேக்ஃபாஸ்ட் நினைக்கிறேன். டெப்த் 1.2. ஓ இது மீட்டரா? ஓகே, சரி நம்ம உள்ளே போயிருக்கோங்க.
ஸ்பிரிட் உள்ளவானா என்னப்பா இது என்னன்னு தெரில, பட் ஐ எம் எக்ஸைட்டட். சார் கணக்கில் வீக்குங்க, ஸோ இந்த சிம்பிள் மார்க் இதெல்லாம் புரியல. பட் 1.2 இஸ் மீட்டர், எம்னு போட்டிருக்கு, அதனால மீட்டரு. 311னா அது என்னன்னு தெரில, போய் பார்த்துருவோமா. சரி, நான் அந்த முனைக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். இருக்கிறது ஒரு மொபைல்ரா, நம்ம எல்லாமே இதில் தான் இருக்குது. ஃபுல் வியூ பார்த்துக்குவோம். இது எத்தனை தடவை காட்டுறீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ரூம் அங்கே தான் இருக்குது, அதனால் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அங்கேயே நினைக்கிறேன், அந்த கம்பி இருக்குல்ல அங்கே. 2:00. சரிங்க, அவ்வளோ போகிறேன். தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க, செம்ம. ஆழம் இல்லைங்க, ஆழத்தை செக் பண்ண தான் போயிருந்தேன், நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிருப்பேன். எடுத்துடலாம். ஆழம் இல்லாத சபி பூலுக்கு காகிள்ஸ் எதற்கு? அப்படி இல்லை, இட்ஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். கண்ணில் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்துக்கணும் முக்கியமாக சும்மிங்கில். எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஸ்டார்ட் ஃப்ரம் கண்ணு, மேலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம பாண்டியில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள். பாண்டியில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவங்க ரெக்ரேஷனல் பூல் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஐ வுட் கன்சிடர் அஸ் ரெக்ரேஷனல், பிகாஸ் தி ஃபேக்ட் தட் ஐ மீன் ஐ எம் டூயிங் சம்திங் ஹிட்டடியாக ஐம் டூயிங் ரைட். அது கூட கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபீல் திஸ் இஸ் ரெக்ரேஷனல். சும்மா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணதா, ஸோ யூ கான் டூ யுவர் பிக் லேப்ஸ் ஸ்டஃப். அது ஒரு அந்த சின்சியராக மைண்ட் வச்சுக்கிற அளவுக்குலாம் இங்கே வராது, அது ஒரு விஷயம். வேற என்ன, கேமராவை பார்த்து பேசுகிற அந்த பக்கம் நான் பார்க்குறேன்றீங்களா? அந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன், பார்த்துட்டு இருந்தாங்க போயிட்டாங்க. நான் ஒன்று பெரிய வ்ளாகர்லாம் இல்லைங்க, நான் சும்மா சி இட்ஸ் லைக் தேர் வில் பி அ டைம் வென் ஐ வில் ஸ்டாப் ஆல் திஸ். ஓகே, அந்த மூமெண்ட்டில் ஐ நீட் டு கோ வாட்ச் பேக் எவ்ரி திங், தட் இஸ் ஒன். அண்ட் த டாப் மோஸ்ட் ஒன் இஸ் யாம் பெற்ற இன்பம் பெருகை உயரும். வாட் ஆல் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் ரைட், அது நாலு பேருக்கு கொண்டு போகணும், காட்டணும். நிறைய கிரேட் ஷோமோன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. குமார் அண்ணா மாதிரி ப்ராப்பர் பேக் பேக்கிங் பண்ணோம், பட் ஸ்டே மட்டும் கொஞ்சம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து தான் போகிறேன், போயிட்டுருக்கேன். பார்ப்போம். சரிங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம், பெருசாக எதுவும் இல்லை. பசிக்குது, இந்த குட்டி 3 லேப் 4 லேப் போட்டிருப்பேனா, இதே எனக்கு பசியை கிளப்பி விட்டுருச்சு. நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு வரேங்க. வைட் ஆங்கிள் எடுக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. ரோன் பிளாஸா கொச்சி, அழகாக அந்த லேக் வியூவை பார்க்குற மாதிரி ஒரு ரூம் கிடச்சிது. லேக் தெரியுதா, அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, இது உங்களுடைய கேப் நினைக்கிறேன், ஹோட்டலோட டிரைவ் வச்சுருப்பாங்க போல், உள்ளேயே பார்க்கிங் இருக்குது பின்னாடி. ஸோ அந்த 311 என்னென்னு தெரிலங்க, மேக்ஸ் புலிகள் அந்த சிம்பிள் நான் டினோட் பண்ணுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். 1.2 இஸ் அ மீட்டர், 311 இன்ச்சஸா என்னங்க தெரியலங்க, சொல்லுங்கள். அப்படி இல்லையே, 12 தானே போடணும், ஏன் பாயிண்ட் போட்டிருக்காங்க தெரியல. சரி, நம்ம அப்படி ஏறுவோங்க. ஓகே,
கிடையாச்சு. ஓகேங்க, ஸ்விம் முடிச்சாச்சு, குட்டி ஷவர் எடுத்தேன். ஸோ ஹோட்டல்ஸ் இது பண்ணுவோம், போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். முக்கியமான விஷயம் ரூம் பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே டேய் மொத்த ரூபம். ஓகே எனக்கு டெய்லி தோணுதில்லை, நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்துக்கணுங்க, இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். என்ன ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் போய் சாப்பிடணுங்க. டென் தேர்ட்டி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக, மணி 8 எடுத்துகிட்டு பொறுமையாக சாப்பிடுவோம். டை செகண்ட் ஃப்ளோர் மொசாயிக். நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்ப்போம். ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நான் இப்போதைக்கு பாஸ் போட்டுக்கிறேன், என் டேபிளில் என்ன மட்டும் எடுக்கிறேன். ரிசப்ஷனுங்க, ரிசப்ஷன் ஏரியா தெரியுதா பின்னாடி, செகண்ட் ஃப்ளோரில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. ஒன் செகண்ட், அப்படியே சாப்பாடு காட்டுவேன். தாஜ் டெக்கனில் பார்த்தீங்கன்னா, தாஜ் டெக்கனில், தாஜ் டெக்கனில் பொங்கல் சூப்பராக இருந்ததுங்க. இங்கே என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், சிக்கனில் ஏதோ சிக்கன் சாசேஜ் எக்குங்க, நம்ம தான் பிரிக்கணும். சிக்கனில் ஒரு கஞ்சி, அப்புறம் பேக்கட் பீன்ஸ், ஓகே, அப்புறம் இது ஃபிஷ் கறி, ஃபிஷ்ஷில் ஏதோ ஒன்று. ஸோ அப்படியே எல்லாமே சாப்பிட்டு ஃபஸ்ட்டு இது எடுத்தேன். அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடித்தேன். நான் போகிறேன், ஒரு ஃப்ளோவில் போயிட்டு சொல்கிறேன். ஓகே பொட்டேட்டோவில் வந்து ஆரம்பிச்சு போவேன். ஓகே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீன் யாரும் கவர் ஆக மாட்டாங்க. ஐ ப்ரிஃபர் திஸ் வே. வெளியில் கரெக்டாக இதாகிருக்கு, உள்ள சாஃப்டாக மெயின் பண்ணியிருக்காங்க. ஓவர் குக் ஆகல, ஹோட்டலில் ஒட்டி தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்மளை போர் அடிக்கூடாது, வெளில பேக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வெளில பேக் பண்ண மாதிரி இருக்குது, அது உள்ள கரெக்டாக இருக்குது. சிக்கன் சாசஸ், அந்த கஞ்சி சாப்பிட்றேன். பெப்பர் கை நல்லா ஒலிக்குது, ஏதோ ஆயில் எடுத்துருக்கா என்ன எடுத்தேன். கஞ்சி லிட்ரலாக ரைஸ் கஞ்சிங்க, அதில் வந்து சிக்கனை போட்டிருக்காங்க. கஞ்சை ஒழுங்காக கூட்டி ஸ்பெல்லிங் படிக்காமல் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். என்னடா இது, சூப்பா கஞ்சி அப்படி ஓடுது. சிக்கன் முடிச்சோம்னா சம்ம பசி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் செம்ம இந்தியா சாப்பிடுவேன். என்னடா கையில் சாப்பிடாதுன்னு ஒரு கும்பல் கேவோம். என்னுடைய சில பேர் இருக்காங்க, ஸ்பூனை யூஸ் பண்ண மாட்டாங்க. சோள போட்டி ஒரு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கோ, அப்படி தான் சாப்பிடணுன்னு இம்போஸ் பண்ணாத.
சிக்கன் எடுத்துடலாங்க, நல்லா சீசியாக இருக்குது. பீஸாவில் சிக்கன் சாப்பிட்டு அப்படி இருக்கும் அது மாதிரி. கடைசியாக ஒரு ஃப்ரெஷ் ஆஃபீஸ் கிடச்சிருச்சு. நம்ம செஃப் பிள்ளைக்கு போகிறோம், செஃப் பிள்ளைக்கு லஞ்சுக்கு போகிறோம். போயிட்டு அங்கேருந்தோம் சொல்கிறேன், செஃப் பிள்ளையில் ஃபிஷ்ஷாக ட்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ மீன் யார் யாரெல்லாம் ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்களோ தே ஆர் குட் கிச்சன், ரியலி ஹாவ் டு அப்ரிசியேட். ஏன்னா நாட் எவ்ரி ஒன் இஸ் சர்விங் ஃபிஷ் ஃபிஷ்ஷாக. தேங்க்ஸ் டு திஸ் பீப்புள். சாம்பார் எனக்கு உடுப்பி சாம்பார் பிடிக்கும்ன்றதால எனக்கு பிடிக்கிறதுல கொஞ்சம் வெள்ளம் கலந்துருக்கும். ஜென்ரல் பப்ளிக்கோட என் ஒப்பீனியன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் ஐ லைக் திஸ். சின்னதுலேருந்தே நாங்கள் உடுப்பி ஹோட்டலில் நிறைய சாம்பார் வரும். அதனால் எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ப்ராப்பர் தேங்காய் சட்னிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளாவில் தேங்காய்க்கு பஞ்சமே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய். ஸோ தேங்காய் சட்னி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரெண்டு ரெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணலாம். என்னடா என்னடா இந்த ஊருக்கு வந்துட்டு புட்டு சாப்பிடலாம் நினச்சிட்டு இருந்தாங்க, கடைசியில் புட்டு கிடச்சிருச்சு. இதோ அப்புறம் இது சொல்லியிருந்தாங்க, இலா அடையா இலையில அடை ஸ்வீட்டாங்க இது. ஸோ எடுத்து சாப்பிட்டு போப்போம். ஃபஸ்ட்டு கேமரா அளவு இலா அடை ஃப்ரண்ட் கேமரா அளவு நம்ம ரெண்டுமே ரொம்ப க்ளோஸான லாங்குவேஜ் தாங்க. இலையின்னு நம்ம இவங்க இலான்றாங்க. அருமையாக இருக்குங்க. உள்ள கோக்குனட்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. எங்கள் அம்மா இந்த கொழுக்கட்டை எனக்கு செஞ்சு தருவாங்க. எனக்கு ஒரு டைப்பான கொழுக்கட்டை பிடிக்கும், என் தங்கச்சிக்கு ஒரு டைப்பான பிடிக்கும். எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு அவள் சண்டை போடுவாள், அவளுக்கு பிடிச்சதை பண்ணலன்னு.
அருமையாக இருக்குங்க. ஆமாம், வெரி குட். சுகர் போட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புட்டில் சுகரும் கோங்கட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடாதுங்க. டயட்டு கிட்டலாம் தூக்கி அவருக்கு ஓரமாக வை. சூப்பர் சூப்பர் பக்கவர். டபுள் ஆம்லேட் வந்துடுச்சுங்க, அவ்வளோதான். பெப்பரை போட்டு தாக்க வேண்டியது தான். நான் பெப்பரை அள்ளி போட்டுறேன் பார்க்குறீங்களா. பெப்பரை நல்லாவே சாப்பிட்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெப்பர் உடம்புக்கு. முட்டை தோசை வந்துடுச்சுங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டே சொல்கிறோம் எப்படி இருந்ததுன்னு. ஏய், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், அதனால் மூஞ்ச காட்டில் சாப்பிட்றேன். இந்த ஷாருக் கான் படமா சோலேவா? நம்ம நம்ம ஸ்டைல்லையே சொல்லலாங்க. சென்னா கடலை, வெள்ளை கொண்ட கடலை, சூப்பராக இருக்கு. இந்த முட்டை தோசைக்கு இதோடு சாப்பிட்றேன். என் பாப்பா குடிச்ச இடம், அதனால் இதை நான் வ்ளாக் பண்ணுறேன். பாப்பா நான் அக்கா பொண்ணு தாங்க, நம்ம பாப்பா இல்லை. சரி, அஃப்கோர்ஸ் நான் என் பாப்பா தான், பட் சொல்கிறேன். இங்கே ரெடிபிள் ஃபார் ஃபார் ஷோ கேஸ் சாப்பிட்றதுக்கு தானே. லாஸ்ட் ஒரேஞ்ச் ஸ்ட்ராபெரி ஜாம் சரி, சன்ஃப்ளவர் சாக்லேட், பனானா வால்நட், வெனிலா பர்லைனர், ராஸ்பெரி குஃபின், சினமன் ரோல். சினமன் ரோல் ஒரு காலத்தில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுங்க, ட்விட்டர்லலாம் பயங்கர ட்ரெண்ட். பேனோ சாக்லேட் பேர்லாம் கேட்காதீங்க, ஆல்ரெடி அங்கே கவர் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே பேரை மறந்துட்டேன். சாக்லேட் மஃபின், பனானா வால்நட், ஏதோ சாக்லேட் ஊ பப்ஸ் மாதிரி இருக்குங்க, உள்ளே சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். சினமன் ரோல் அண்ட் நியூட்டல்லா. ஓகே ஓகே, எனக்கும் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாதுங்க, ஃபஸ்ட் டைமு. கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். அப்புறம் நான் ஒருவேளை தப்பாக பண்ணியிருந்தேன்னா அதை வந்து எடிட் பண்ணும்போது போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு கரெக்டான லிங்க்கை நான் தரேங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி காமிச்சிட்றேன். இது நீங்கள் எழுத்துக்கலாம். என்னது கையில் வச்சுட்டு சவர் பண்ணுவாங்களே, அது நம்மளுக்கு இந்த கரெக்டான பேர்லாம் தெரியாது, சொன்னதை நம்ம நம்ம பாஷையிலேயே பேசுவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கோல்டு வாட்டருங்க, ஓல்டு நார்மல் வாட்டர் அப்படி சொல்லலாம். இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஹாட் வாட்டர். இது நாப் தூக்குனீங்கன்னா இது ஆக்டிவ் ஆகும், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து தண்ணி வரும். ஸோ இப்போ இது ஓப்பனில் இருக்குல்ல, இந்த இடம் சிக்கீட தெரிதா? இது இதான் நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எப்படின்னு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை ப்ரெஸ் பண்ணோன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் தண்ணி இங்கே தேங்க போகுது. ஓகே, அப்புறம் இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நேற்று கஷ்டப்பட்டேன். ஓகே, எடுத்துட்டேங்க. பிளான் பேஸ்ட் பாத் ஜெல், ஜெல் டி பெயின். ஓகே, ஸோ இது நம்ம உள்ளே போடுறோம். எது என்ன மேட்டர் அதெல்லாம் தெரில, ரேண்டமாக தான் பண்ணுறோம். ஓகே, போட்டாச்சு. ஓகே, இங்கே இங்கே வைப்போங்க, திருப்பி அதை வைக்க தெரில. சரியா? ஓகே, இப்போ ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிடணும். ஓகே, அப்படியே யோசிச்சு அந்த சில இடங்களும் எடுத்துட்டு வந்துடுறேன்.
இங்கிருந்து நம்ம மாற்றுவோம். ரிமோட் இங்கிருந்து ஆப்ரேட் ஆகுதா? இல்லை ப்ரோ, கண்ணாடி தடுக்குதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ இதாக ஓகே. சரி ஓகே, மியூசிக் சேனல் தான் இருக்குது, நல்லா இருக்கமாங்க. சரி ஓகே, இப்போ இது ரெடி ஆகுது, ரெடி ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். நம்ம ரூமில் தனியாக தான் இருக்கோம், ஏசி வேஸ்ட்டாக வேணாம். ஸோ முடியல, சென்ட்ரலைஸ்ட். என் பாப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்குவாங்க. அப்புறம் பொண்ணு மீஸ் ஓகே ஓகே, ஃபுல் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்க, ஸோ நம்ம உட்காந்தோன்னா கரெக்டாக மேலே வந்துடும் தண்ணி, தெரியும்ல நம்ம உடம்பு உள்ளே போனதுக்கப்புறம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். போட போகிற ட்ரெஸ்ஸு அப்புறம் ரெண்டு பேக் ஆகிடுச்சிங்க பாருங்களேன். இது ஒரு காலத்தில் கலகுன பேகுங்க. இப்போ நிறைய பிராண்ட் வந்து இந்த பேகு இதாகிடுச்சு. பேக் பேக்கர்ஸ் ஒரு காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற பேக் இதுதான். அந்த டைம்லேயே எனக்கு தெரியும் இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸாக இருக்கும். அதில் வாங்கின பேக் இது 2013-14 வாங்கியிருப்பேன். 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சுங்க. இந்தியா ஃபுல்லாக நிறைய இடம் போய் வந்தாச்சு. இதில் நார்த்தில் நிறைய போகல, பட் சவுத் ஃபுல்லாக போயாச்சு. நார்த்தில் ஒரு இடம் போயாச்சு. யா ஓகே, அப்படியே அந்த பியூட்டிஃபுல் வியூ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த அழகான ஒரு வியூக்கு ஒரு குட் பை. ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் ட்ரவுன் பிளாஸாக்கு ஒரு குட் பை. ஐ மீன் ஐ வுட் லவ் டு கம் பேக் அகெயின். பார்க்கலாம் என்ன சந்தர்ப்பம் வருதுன்னு. வி வில் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். வரும்போது இங்கேயே நம்ம தங்குவோம், இதை மாதிரியே சூப்பர் வியூ கேட்போம். இந்த ஸ்விம்மிங் ஃபூலும் போனேன், கீழே ஒன்று இருக்குது அங்கேயும் போனேங்க. ஸோ இந்த லேக்கில் நம்ம போட்டிங் போகல, வேறு ஒன்று பண்ணுறோம். சீக்கிரம் வரும் பாருங்கள், அடுத்த எபிசோடில் வரும் மோஸ்ட்லி. ஓகே அவ்வளோதான். மியூட்டில் வச்சுருக்கேன் டிவி. ஓகேவா, ரூம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நானும் பார்த்துக்கிறேன். செட் 18-23 கிளம்ப போகிறோம்ல, கொஞ்சம் நாள் சில் பண்ணிட்டு போகலான்னு 27 தான் வச்சுருந்தேன். அப்புறம் காலைல 24 வச்சுருந்தேன். செட் 18 வச்சுருக்கேன். ரூம் ஃபுல்லாக இதாகணும், அதனால் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் கரண்ட் டெம்பரேச்சர் 18 ஆகிடும். ஓகேவா, ஷூவை பேக்கில் வச்சுட்டேங்க, மழை பெய்யுது. ஸோ இந்த பாட்டில் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போட்டோமான்னு பர்மிஷன் கேட்குறேன் ரிசப்ஷனில், என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, எனக்கு பாட்டில்ஸ் மேலே ஒரு இது இருக்குங்க. ஓகே இது எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. என்ன ஒரு 7 மினிட்ஸ் உள்ளே இருந்திருப்பேன், தண்ணி ஃபுல் பண்ணிட்டு பபுள் காமிச்சிருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. அப்புறம் போய் குளிச்சிட்டேன், தூங்கணுன்னு. இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு யூனிக்கான ஒரு இடம் போகிறோம். அடுத்த எபிசோட் எல்லாம் பார்ப்பீங்க. டூ ஓ கிளாக் செக் அவுட்டுங்க. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் ட்ரெண்டில் வைக்கும், நிறைய பேர் பார்க்க முடியும். ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வியூஸு, சப்ஸ்கிரைபர், மணி அதெல்லாம் செகண்டரிங்க. லைக் இட்ஸ் லைக் பூஸ்டிங் மீ. ஓகே, ஸோ அது பண்ணுங்கள். இல்லைனா ஐயோ யாருமே பார்க்கலையா, பார்க்கலையா அந்த வியூஸ் அப்படின்றதோட யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்றது தான் ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ ஃபீட்பேக் கூட கொடுங்க, ஐ வில் ஒர்க் ஆன் தட். பிடிச்ச மாதிரி கேப்சர் பண்ணுறேன். வேற என்ன, ஐ எம் ரெடி. ஒரு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, பாய், சியர்ஸ். எப்படி ரொம்ப சிம்பிளுங்க இதான். ஐ வுட் லவ் டு பார்ப்போம். போகாத ஒரு இடம், கனெக்ஷன்ஸ் போட்டிருக்கு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம போகல. ஓகே, ஓகே, செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து வாங்கணுங்க. டெக்ரேஷனாக இல்லை எடுத்து சாப்பிட்லாமா தெரில, ஆனால் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டேன். எல்லாமே இதை தகுத்து ஐட்டம்ஸ் தகுத்து அதில் இன்ஃபார்ம் தேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டருக்கு இங்கே கேக் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்க, இந்த அழகில் மயங்கி தாங்க வந்தேன். ஸோ ஒரு சிட்டிக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சருங்க, கிரவுண்ட் பிளாஸா, கொச்சி கிரவுண்ட் பிளாஸா. அங்கே மேலேயும் போட்டிருக்கு கிரவுண்ட் பிளாஸான்னு. ஓகே, இது இது எடுத்துக்கலாம். அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டா அண்டா மாதிரி இருக்கு. மாஸ் கார் போனி மேங்கோ ஷூட்டர். தம்பி நீ படித்தது போதும். ரூபி மேங்கோ, மேங்கோ மகாராஜா, மேங்கோ பிளாக்பெரி. பிளாக்பெரினா நான் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குங்க எனக்கு. ஓகே, ஒரு டேக்அவே எடுத்தாச்சுங்க என்னோட சிஸ்டருக்கு. அந்த மிஷின் எனக்கு பிடிச்சிருக்குங்க, கோஸ்டா காஃபியில் பார்த்தேன். ஒரு மாதிரி இதுவாக இருக்குது,
ராயலா செமையாக இருக்கு, பார்க்க பிடிச்சிருக்கு. That doesn't mean I want to own it. என்னுடைய சிஸ்டருடைய சஜஷனுங்க, செஃபில்லை போகிறேன். ஸோ மெரிடியனில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து ஸ்டே, இன்னொரு ரெண்டு ஃபுட்டுக்கு. ஸோ செஃபில்லை போயிட்டு அப்படியா? ஓகே, செஃபில்லை வருதுண்ணே, பாருங்கள் செஃபில்லைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது. குட், ட்ராப் ட்ராப் ஸ்லைட் லெஃப்ட் செக்கிங் பண்ணாங்களா? நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கணும் வேற. ஏன்னா இல்ல எந்த ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும், புக் பண்ணிட்டேன். 2:30 புக் பண்ணிருந்தேன், 2:40 ஆயிடுச்சு. பார்த்துருக்கேன், இங்க பாருங்க. அவுட் ஆஃப் எவ்ரி திங் திஸ் இஸ் சோ ஸ்பெஷல். And my favorite from my place. Okay, I'll go. பசிக்குது.